எல்லாராலையும் ஒரு யூடியூபர் ஆக முடியுமான்ற ஒரு கேள்விக்குறி. பட் எல்லாராலையுமே அஃப்லேட் மார்க்கெட்டிங் பண்ண முடியுமான்ற ஒரு கேள்விக்குறி. பட் இ காமர்ஸ்ன்றது யார் வேறாலும் பண்ணலாம், ஆனால் அதுக்கான மெனக்கெடல் இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயமே நான் நெகட்டிவ் பற்றி தான் பேசுகிறேன், பாசிட்டிவ் பற்றி பேச மாட்டேன். பற்றி பேசுகிறேன்னு சொல்கிறீங்க, எப்படி மக்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க சார்? தொடர்ந்து வியூஸ் கம்மியாகும், அவ்வளோதான் வித்தியாசம். இன்னுமே கூட இந்தியாவில் ஆண்ட்ராய்டு மொபைல் இல்லாத இடங்கள் இருக்குது, இன்றைக்குமே குக்கிராமங்களில் மின்சார வசதி இல்லாத இடங்கள் இருக்குது. எப்படி நீங்கள் பொதுவாக சொல்லுவீங்க? அது ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கு. அவர்களையும் உள்ளடக்கியதாக இ காமர்ஸ் இருக்கான்றதான் என் கேள்வி. அந்த வீடியோஸ் பார்த்தவங்க கையில் எல்லாமே ஃபோன் இருந்திருக்கும் தானே? நிச்சயமாக இருந்திருக்கும். அப்போ அவங்க எலிஜிபிள் தானே? அமேசான், ஃப்ளிப்கார்ட் பண்ணுறதெல்லாம் வந்து பிச்சு பார்க்காட முடியாத அளவுக்கு ஒரு உயரத்தில் இருக்கிறாங்க, பெரிய கம்பெனிஸாக இருக்காங்க. அவங்க கூட எப்படி வந்து போய் போட்டிட முடியும்னு நினைக்கிறேன். நான் ஓப்பனாக சொல்லிடுவேன், நான் வந்து எக்ஸ்பர்ட் கிடையாது, நானும் ஒரு லேர்னர் தான், நீங்களும் ஒரு லேர்னர் தான். எனக்கு தெரிஞ்ச நான் உங்ககிட்ட சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் ஷேரிங் தான். தட்ஸ் ஆல். என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் துவங்குறவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க, அது எப்படி தாண்டி வரணும்னு ஜெபாஸ்டின் சொல்கிறாரு? ஃபஸ்ட்டு சொல்கிறது என்னென்னா, உங்களுக்கு ஒரு ஜாப் இருந்தால் அதை விட்டுட்டு வராதிங்க. எழுதி வச்சுக்கோங்க, இன்றைக்கி இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க, 5 இயர்ஸ் கழித்து கோடம்பாக்கம் நுங்கம்பாக்கம் அண்ணாநகர் எல்லா இடத்துலையுமே இங்கே இ காமர்ஸ் கட்டுத்தரப்படும் ஒரு போர்டை மாட்டிகிட்டு அதே சார்க்கோலை நீங்கள் வேறு விதமாக ப்ரொபகேட் பண்ணுங்கள். அதாவது பவுடரை மாத்திரை வச்சு சின்ன டப்பாவில் போட்டுட்டு இதை வச்சு பல்லு வளர்க்குனா ஒயிட் டீத் நீங்கள் அவனு சொல்லுங்கள். ஸோ அதோடய வேல்யூ எங்கேயே போகும்? 1 கிலோ நீங்கள் 250 ரூபா வைக்கிறதுக்கு 100 கிராம்ஸ் 100 ரூபாய் கூட வித்துடலாம். மக்களுக்கு ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்கு, நம்ம எதுக்காக இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எதுக்காக நம்ம போகணும், மேபி ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கலாம். ஏன்னா ஆன்லைனாலே நீங்கள் ஒரு வாரத்துக்கு கூட சொன்னீங்க, ஆன்லைனாலே மோசம், நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்க. டாக்குமெண்டேஷனுக்காக பயந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்காங்கன்னா நம்ம நாட்டில் மட்டும்தான் சார். தமிழின் நம்பர் 1 அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் பிஸ்னஸ் பாஷா நிகழ்ச்சிக்கு ஒரு சிறப்பு விருந்தினர் வந்திருக்கிறாரு. இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, தொடர்ந்து தமிழ் யூடியூப் சேனல்களில் பல பேர் இந்த பிஸ்னஸ்களை பற்றி பேசியிருக்கிறாங்க, எப்படி பணம் சம்பாதிக்கிறதுலாம் பற்றி பேசியிருக்காங்க. ஆனால் இவரோட யுக்தி ரொம்ப தனியாக தெரியும். எப்படி எளிய முறையில் எளிய மக்களுக்கு புரியக்கூடிய மொழியில் பேசக்கூடிய ஒரு நபர், எப்படி இ காமர்ஸ் பண்ணலாம், எப்படி பிளாகிங் பண்ணணும், எப்படி இது மூலமாக பணம் சம்பாதிக்கணும் போன்ற விஷயங்களை ரொம்ப சாதாரண ஒரு நபர் கூட பார்த்தா உடனே அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரியும் புரிஞ்சுக்கிற மாதிரியும் அவர் பேசுவார். இ காமர்ஸில் தொடர்ந்து பல ஆண்டுகளாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஜபாஸ்டின் அவர்கள். வணக்கம் ஜபாஸ்டின். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இந்த ஆதன் தமிழுடைய பிஸ்னஸ் பாஷா நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அது அடிப்படையில் முதல்ல எனக்கு ஜபாஸ்டின் யார் அப்படின்றது தெரியும், மக்களுக்கும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய யூடியூப் மக்களுக்கும் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இருந்தாலும் ஜபாஸ்டின் பற்றி நீங்கள் இன்னும் இந்த விஷயங்களை சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களை பற்றின ஒரு இன்ட்ரோ. நான் ஒரு பாஸ்ட்டு ஒரு 6 இயர்ஸாகவே ஆன்லைனில் எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா இ காமர்ஸ் பற்றி மட்டும் தான் இவர் பேசுவார். நான் ஆன்லைனில் என்னென்ன மாதிரி ஒரு வழிகள்லாம் இருக்குது ஏர்ன் பண்ணுறதுக்கு, இன்வெஸ்ட்மெண்ட்டோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லாமையோ, அப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அஃப்லேட் மார்க்கெட்டிங் ஆரம்பித்து யூடியூபர், பிளாகிங், இ காமர்ஸ் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதில் எனக்கு எது பெஸ்ட், எல்லாருக்குமே தகுந்தது எது அப்படின்றத கரெக்டாக நான் கணித்து அதை பற்றியே தொடர்ந்து பேச ஆரம்பித்தேன் என்னோடய யூடியூப் சேனலில். ஸோ அதுதான் இ காமர்ஸ். ஸோ இது எல்லாராலையும் பண்ண முடியும், பிகாஸ் ஒரு யூடியூப் எல்லாராலையும் ஒரு யூடியூபர் ஆக முடியுமாட்ட ஒரு கேள்விக்குறி. பட் எல்லாராலையுமே அஃப்லேட் மார்க்கெட்டிங் பண்ண முடியுமாட்ட ஒரு கேள்விக்குறி. பட் இ காமர்ஸ்ன்றது யார் வேறாலும் பண்ணலாம், ஆனால் அதுக்கான மெனக்கெடல் இருக்குது. பிகாஸ் ஒரு எந்த ஒரு பிஸ்னஸ் இருந்தாலும் அதுக்கு நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கும், ஆனால் அதோட நெகட்டிவ் யாருமே சொல்ல மாட்டேன். என்னோடய யூடியூப் சேனல் ரொம்ப ஓப்பனாக இந்த இ காமர்ஸை பற்றின பாசிட்டிவ் சைடும் சொல்லியிருக்கேன், பார்த்து நெகட்டிவ் சைடும் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் இதை இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே அனலைஸ் பண்ணி எலிஜிபிள் அப்படின்ற பட்சத்தில் உங்கள் மனசுக்கு தோணா மட்டும் தாராளமாக இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயமே நான் நெகட்டிவ் பற்றி தான் பேசுவேன், பாசிட்டிவ் பற்றி பேச மாட்டேன். சம்பாதிச்சு பற்றி பேசுகிறேன்னு சொல்கிறீங்க, எப்படி மக்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க சார்? தொடர்ந்து வியூஸ் கம்மியாகும், அவ்வளோதான் வித்தியாசம். 0% இன்வெஸ்ட்மெண்ட், மாதம் 1 லட்சம் சம்பளம் லாபம் அப்படின்னு போட்டால் வியூஸ் வரும். பட் எனக்கு வியூஸ் தேவையில்லை, ஒரு சாலிடான ஒரு கண்டென்ட்டு நான் பேச போகிறேன். அதுக்கு ரொம்ப ஜெனியூனான ஆடியன்ஸ் வரட்டும், பிடிச்சா பார்க்கட்டும், பிடிக்கலனா போகட்டும். பிடிக்கிறவங்க பிடிக்கலன்ற எப்படி கண்டுபிடிக்கலன்னா, ஃபஸ்ட்டு வீடியோஸ்க்கு ஒரு 10,000 வியூஸ் வரணும், அடுத்த வியூஸ்க்கு 5,000 வியூஸ் வரும், பரவாயில்ல இருக்கட்டும். 5,000 பேர் வந்து நல்லா இருந்தால் போதும், ஃபேக்ட்டாக சொல்லியிருக்கீங்கன்ற ஒரு மன திருப்தி உங்களுக்கு இருக்கு. கண்டிப்பாக எனக்கு என்றைக்கு இருந்தாலும் எனக்கு ஒரு தன்னம்பிக்கை அடுத்தடுத்த வீடியோ போஸ்ட் பண்ண ஆரம்பிப்பேன். ஏன்னா அடுத்த ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் வந்து எல்லோரும் சம்பாதிக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வியூஸ்க்காக ஒரு வீடியோ போட்டுட்டு அடுத்த வீடியோவில் வந்து எல்லோரும் திட்டதானே செய்ய போகிறாங்க. நம்ம வந்து ஜெனியூனாக இருந்துட்டு போகுமே, இதெல்லாம் தப்பு இருக்குது. அதனால தான் வந்து தொடர்ந்து இ காமர்ஸ் அப்படின்னா இதெல்லாம் பாசிட்டிவ், இதெல்லாம் நெகட்டிவ்,
இதில் ரிட்டர்ன்ஸ் இருக்கும், அப்புறம் ப்ராடக்ட் ஹேண்ட்லிங் கொஞ்சம் கஷ்டமானதான், பேமெண்ட் சைக்கிள் கொஞ்சம் லேட் ஆகும், எல்லாமே சொல்ல தான் இருக்கும். அதேமாரி மக்கள் வந்து ஜென்யூனாக நான் ரொம்ப நினச்சேன், எல்லா நிறைய யூடியூபர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, அவங்க சொன்னது இதெல்லாம் சொன்னால் எப்படா பார்ப்பாங்க, பரவாயில்ல பார்க்குறவங்க பார்க்கணும். தொடர்ந்து இப்போ நிறைய பேர் வந்து பார்த்துட்டு அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மீறி ஜெயிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நான் வந்து அவங்கள எல்லாருமே வந்து ஒரு சக்ஸஸ் ஸ்டோரியாக என்னோடய ப்ளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணி போட்டுட்ருக்கேன் தொடர்ந்து. நீங்கள் சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்தது. அதாவது ஒரு எந்த ஒரு விஷயத்துமே நெகட்டிவ் சைடை சொல்லி ஆரம்பிக்க மாட்டாங்க, இருந்தாலும் எது அறமோ எது நியாயமோ சொல்லி தான் ஆரம்பம் நீங்கள் சொல்லுவீங்க ஜபாஸ்டின். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உங்களோட சமீபத்து வீடியோஸ் நான் நிறைய பார்த்துருக்குறேன். அதில் வந்து நீங்கள் ஒருத்தர் சொல்கிறீங்க, ஒரு செல்ஃபோனோ இன்டர்நெட்டோ இருந்தாலே கூட போதும், இணையதளம் இருந்தாலே போதும், யாராக இருந்தாலும் ஒரு பாமரன் கூட ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு. இன்றைக்கி நீங்கள் நினைக்கிறீங்களா, இன்னுமே கூட இந்தியாவில் ஆண்ட்ராய்ட் மொபைல் இல்லாத இடங்கள் இருக்குது, இன்றைக்குமே குக்கிராமங்களில் மின்சார வசதி இல்லாத இடங்கள் இருக்குது, எப்படி நீங்கள் பொதுவாக சொல்லுவீங்க? அது ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது எனக்கு. இல்லை, நான் சொன்னது என்னென்னா, அந்த இன்டர்வியூவில் இந்தியான்ற ஒரு வார்த்தை நான் பார்த்தேன், தமிழ்நாடுன்ற வார்த்தை. இந்தியாவிலே தமிழ்நாடு வந்து ஒரு நல்ல ஒரு அச்சீவ் பண்ண ஸ்டேட்டு தான், ப்ரொக்ரெசிவ் ஸ்டேட். அது எந்த விதமான ஆச்சரியமாகவும் இல்லை, கண்டிப்பாக எல்லோரும் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஏன்னா எல்லாருமே இன்னமும் கரண்ட் இல்லாத கிராமங்கள் இருக்குது, பட் கரண்ட் இல்லாத கிராமம் நம்ம நாட்டில் இல்லவே இல்லை. இப்போ எல்லா இடத்துலையுமே நெட்டு வந்து, இப்போ இன்ஃபேக்ட் நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா எடுத்து பார்த்தாலே தெரியும், கண்டிப்பாக தமிழ்நாடு மேக்ஸிமம் ஒரு டாப் 3 பிளேஸில் இருக்கும் நம்பர் ஆஃப் இன்டர்நெட் யூசர்ஸ் அப்படின்ற பட்சத்தில். நம்ம 3வது இடத்துல இல்லை 2வது இடத்துல கண்டிப்பாக இருக்கும். வேர்ல்டு லெவலில் நம்ம இந்தியா 2nd, இந்தியாவில் நம்ம 2nd ஆர் 3rd. அப்படி இருக்கும்போது நம்ம ஈஸியாக பண்ணலாமே. எல்லாருக்கிட்டையும் ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்குது. நீங்கள் வந்து 100ல் 60 பேர் நான் இங்கே வந்து எலிஜிபிள்றேன், நீங்கள் 40 பேரை மட்டும் சொல்கிறீங்க, அவங்க விட்டுங்க பாவம். ஆனால் அவங்களும் கூட இகாமர்ஸில் ஏதோ ஒரு விதத்தில் சம்மந்தப்பட்டுட்டு தான் இருக்காங்க, லாஜிஸ்டிக்ஸ் பர்சனாக இருக்காங்க, ஏதோ ஒன்று சம்மந்தப்பட்டுட்டு தான் இருக்காங்க. மீதி 60 பேர் இந்த பிஸ்னஸ் பண்ணலாமே அப்படின்றது தான் என்னோடய தாட். மற்றபடி எல்லாருமே அதை பண்ணணும்னு சொல்லலை. அதாவது ஜெபாஸ்டின் அந்த வீடியோல வந்து எல்லாராலையும் பண்ண முடியும்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருந்தார் அப்படின்னு போது, அவர்களையும் உள்ளடக்கியதாக இ காமர்ஸ் இருக்கான்றதான் என் கேள்வி. அந்த வீடியோஸ் பார்த்தவங்க கையில் எல்லாமே ஃபோன் இருந்திருக்கும் தானே? நிச்சயமாக இருந்திருக்கும். அப்போ அவங்க எலிஜிபிள் தானே, இன்டர்நெட் இருக்கும், ஃபோன் இருக்கும், மேக்ஸிமம் அடுத்து என்ன ஒரு சிஸ்டம் வேணும், அதுக்கடுத்து ப்ரிண்டர். ஸோ அவங்க கண்டிப்பாக அந்த டேட்டாவை அந்த இன்ஃபர்மேஷனை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய அந்த டெக்னாலஜி வசதி அவங்ககிட்ட இருக்குன்னு தானே அர்த்தம். அந்த வீடியோஸ் பார்க்கணும். நான் வந்து அதை கொண்டு போய் ஒரு டிவி சேனலில் கொடுத்தா தப்பாயிடும். ஏன்னா எல்லார் வீட்லேயும் கவர்மெண்ட் கொடுத்த டிவி இருக்கும், ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்க மாட்டது சந்தேகம் தான். ஆனால் இந்த யூடியூப்ன்றது கண்டிப்பாக ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன்லையும் ஒரு ஸ்மார்ட் டிவி தானே பார்க்க போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் யார் வேணா அவங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ அதுதான் என்னோட கருத்து. ஸோ நீங்கள் அதில் சொல்லியிருந்தீங்க, இந்த இகாமர்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தீங்க. உங்களுடைய தனிப்பட்ட தமிழ் இகாமர்ஸ் சேனலையும் நான் தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னும்போது, ஒரு சாதாரண ஒரு எளிய மக்கன் ஒரு தேர்ட் பார்ட்டி மெம்பர் ஒருத்தர் வந்து உங்களை இப்போ பார்க்குறாரு, இகாமர்ஸ் ஏன்னா அப்படின்னா என்ன, எப்படி நான் சம்பாதிக்கிறது? நீங்கள் சொல்கிற விஷயங்கள் ரொம்ப பிடிச்சிருக்கு, பணம் சம்பாதிக்க முடியும், அந்த மாதிரிலாம் பண்ண முடியும்னு சொல்கிறீங்க. ஆனால் குறைந்தபட்ச முதலீடு தேவைப்படுது அப்படிங்கிற வாதத்தையும் நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்னும் போது, இல்லை நான் எதுக்குங்க பணம் முதலீடு பண்ணி நான் பணம் எடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு அச்ச நிலைப்பாடு இருக்க தானே செய்யும் சார். ரைட் ஃப்ரம் பண்டமாற்றுதல் முறையிலேருந்து இன்றைக்கி டிஜிட்டல் கரன்சி வந்திருக்கு. யாராவது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமலையோ, இல்லை அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் அவங்களோட உடல் ரீதியான இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமலையோ சம்பாரிச்சிருக்காங்களா? இல்லவே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது குறைஞ்சபட்ச இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் தானே சொல்கிறேன், இல்லைன்னு சொன்னால் தானே தப்பு, அது வந்து ஒரு ஃபேக் ஸ்டேட்மெண்ட் தானே. ஒரு கண்டிப்பாக இகாமர்ஸ் பிஸ்னஸ்க்குன்னு ஒரு சில தேவைகள் இருக்குது, கம்ப்யூட்டர்ஸ் ஆகட்டும், பிரிண்டர்ஸ் ஆகட்டும், பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸ், அப்புறம் டாக்குமெண்டேஷன் ரிலேட்டடாக GST, FSSI, ட்ரேட்மார்க்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்க தான் செய்யுது. அதுக்கும் மீறி ஒரு ட்ரமாட்டிக்கலாக உங்களுக்கும் எனக்கும் ஒரு வித்தியாசம் வரும். நான் ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக ஒரு எலக்ட்ரானிக் ஆக்சரி சேல் பண்ணேன்னா எனக்கு ஒரு 50,000 வந்து ஒரு 1 lakh முடிஞ்சிடும். நீங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கிட்டே வந்து கவுடங்குன்னு சொல்லுவாங்க, வரட்டின்னு சொல்லுவாங்க, அது எனக்கு வந்து பக்கத்துலேயே ஃப்ரீயாகவே கிடைக்குது. அப்போ என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் 50 to 1 lakh, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ? எதுவுமே இல்லையே. ஆர்டர் வந்தால் அவங்ககிட்ட வாங்கி அனுப்ப போகிறீங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு எனக்கு எங்கே மாறுதுன்னா, ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதை வச்சு தான் மாறுது. ஸோ அதுதான் இங்கே வந்து நான் சொல்கிறேன், குறைஞ்சபட்சம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஆகணும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் எந்த பிஸ்னஸும் பண்ண முடியாது. அப்படி பண்ணினீங்கன்னா அது வந்து ஒரு ரொம்ப ஒரு டைம் எடுக்கும், அது வந்து இப்போது சொல்ல வேண்டாம், அடுத்ததில் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக இகாமர்ஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். முதலீடே இல்லாமல் பணம் சம்பாதிக்கலாம்ப்பா அப்படின்னு சொன்னால் நிறைய வியூஸ் வருது. ஆனால் ஜெபாஸ்டின் வந்து இல்லை, முதலீடு பண்ணணும், பண்ணால் தான் உங்களால் எடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இகாமர்ஸில் ஒருத்தர் துவங்கணும் சார், இப்போ எனக்கு வந்து நீங்கள் சொல்லும்போது ஆசை வருது, அது மீது ஒரு ஈர்ப்பு வருது, இகாமர்ஸ் நான் துவங்கணும், அது மூலம் பணம் சம்பாதிக்கணும், நான் என்னெல்லாம் பண்ணணும் ஒரு சாதாரண? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் வந்து ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணும். பிகாஸ் ஒரு இகாமர்ஸில் ஒரு செல் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் ஒரு மேனுஃபேக்சரரா, இல்லை ஒரு ரீட்டைலரா, இல்லை ஒரு ஹோல்சேலராக அப்படின்ற ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ண. மூணுத்துக்கும் என்னென்ன வேறுபாடு சார்? ஒரு மேனுஃபேக்சர் வச்சுக்கோங்களேன், ஒரு ரா மெட்டீரியலை ஒரு ஃபினிஷ்டு குட்ஸாக கன்வெர்ட் பண்ணுவோம். ஒரு டெய்லர் எடுத்துக்கோங்க, ஒரு டெய்லர் வந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன நினச்சிருக்காங்கன்னா, ஒரு ஜஸ்ட் லேபர், ஒரு ஒர்க்கர் மாதிரி நினச்சிருக்கு. ஈஸ் அ மேனுஃபேக்சரர். ஒரு துணியை ஒரு சட்டையாக மாற்றக்கூடிய சக்தி அவங்க இருக்குது. துணின்றது ஒரு ரா மெட்டீரியல், சட்டைன்றது ஒரு ஃபினிஷ்டு குட்ஸ். நம்மலாம் வந்து ஒரு கொஞ்சம் 90s கிட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, தீபாவளி பொங்கல் வந்தால் துணி கடைக்கு போவாங்க, ஒரு 4 மீட்டர் 3 மீட்டர் துணி எடுப்பாங்க, டெய்லர்கிட்ட குடிச்சு தச்சு. இப்போ எல்லாமே ரெடிமேட்ஸ்.
ஸோ அவங்க வந்து மக்கள் எல்லாம் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா ஃபினிஷ்டு கூட்ஸ். ஸோ இ காமர்ஸ் வெப்சைட் அமேசான் ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி வெப்சைட் எல்லாமே ஒரு ஃபினிஷ்டு கூட்ஸ் ப்ராடக்ட்ஸ் தான் மக்கள் விரும்பி போகிறாங்க. ஓகே. ஸோ டெய்லர் வந்து ஃபினிஷ்டு கூட்ஸை கொடுக்கக்கூடிய சக்தி இருக்கணும். ஹி இஸ் அ மேனுஃபேக்சரர். ஸோ இப்போ என்கிட்ட ஒரு 4-5 டெய்லரை வச்சு ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியிலுக்கு ஒரு ரா மெட்டீரியல்ஸ் நல்ல ஒரு பல்க் ரேட்டுக்கு வாங்கி நான் அதை ரா ஃபினிஷ்டு கூட்ஸாக கன்வெர்ட் பண்ணி நான் அதை எடுத்து நான் சேல் பண்ணுறேன்னா நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு மிடில் மேன், ஒரு மேனுஃபேக்சருக்கு ஒரு எண்டியூசருக்கு ஒரு மிடில் மேன், தென் ஐம் அ ரீட்டெய்லர் ஆர் அ ஹோல்சேலர். தட்ஸ் ஆல், சிம்பிள். ஸோ இப்போ இந்த மூணு விஷயங்களுக்கான வேறுபாடு சொல்லிட்டீங்க. எப்படி இதில் ஒரு நபர் வரணும்? இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து பேசும்போது சொல்லியிருந்தீங்க அமேசான் ஃப்ளிப்கார்ட் பண்ணுறதெல்லாம் வந்து நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு உயரத்தில் இருக்கிறாங்க, பெரிய கம்பெனிஸாக இருக்காங்க. அவங்க கூட ஒரு சாதாரண ஒரு அருளோ சாதாரண ஒரு பிரேமோ எப்படி வந்து போய் போட்டிட முடியும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் போட்டி போடணும்னு நான் எந்த வீடியோலும் சொல்லவே இல்லை. சிம்பிள் கான்செப்ட், நிறைய பேர் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன். ஓலா ஊபர் இருக்குது, நாளைக்கே நீங்கள் ஒரு ட்ராவல்ஸ் தொடங்குங்க, உங்களுக்கும் வந்து மேபி கஸ்டமர்ஸ் வந்து புக் பண்ணுவாங்க, அவுட்டோர் ஸ்டேஷன் போகணும் பக்கத்தில் போகணுன்ட்டு ஓலா ஊபருக்கு அதிகமாக போயிட்டுருக்கோம். நான் ஓலா ஊபர்கிட்ட போட்டி போட சொல்ல அவங்களுக்கு ஈக்குவலாக விளம்பரம் பண்ண சொல்ல அவங்க கூட நீங்கள் ஒன் ஆஃப் த கஸ்டமர், ஐ மீன் ஒரு டிரைவராக பார்ட்னராக நீங்கள் இணையிறீங்க. அதே மாதிரி ஃப்ளிப்கார்ட் அமேசான்ற ஒரு பிளாட்ஃபார்ம், நீங்களும் செல் பண்ணால் நானும் செல் பண்ணால் அவரும் செல் பண்ணலாம். ஒரு தேர்ட் பார்ட்டி பேர்சனா அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணிட்டு ஆத்தென்டிசிட்டியாக இருந்தால் அவங்க செக் பண்ணிட்டு தே ஆர் பெர்மிட்டிங் டு செல் த ப்ராடக்ட்ஸ். தட்ஸ் ஆல், சிம்பிள். இப்போ ஜெபாஸ்டின் முத முதல்ல எங்கிருந்து அவரோட பயணத்தை துவங்கினார், ஏன்னா உங்களை பற்றின விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது நீங்கள் வந்து எடுத்த உடனே இகாமர்ஸ்ல நீங்கள் வரல அப்படின்னும் போது உங்கள் பயணம் எப்படி துவங்குச்சு? ஆரம்பத்தில் உங்களுக்கு வந்து தொடர்ந்து லாபம் இருந்துகிட்டே இருந்துச்சா? நான் தொடங்க வந்து ஒரு அஃபிலேட் மார்க்கெட்டாக தான். ஸோ அஃப்லேட் மார்க்கெட்டிங் பண்ணி பிளாகிங் எழுதுனேன். அப்புறம் எல்லோரு மாதிரியும் வாய்ஸ் ஓவர் கொடுத்து ஒரு யூடியூபர், 4-5 பிக்சர் எல்லாம் போட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்து அந்த டைமில் வந்து யூடியூப்பில் வந்து ஒரு வீடியோ போட்டு $1 வந்தாலே பெரிய விஷயமா இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணி எதுவுமே நம்ம செட் ஆகலை. என்னடா இது ஆன்லைனாக அப்போ ஆன்லைனாலே ஒரு மோசடி மாதிரி தான் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்து லாஸ்ட்டில் இ காமர்ஸ் வந்து எப்போ வந்துன்னா ஒரு ப்ராடக்ட் ஒன்று வாங்கினேன், அந்த வெப்சைட்லேருந்து வந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிக்கவே இல்லை. நான் நெகட்டிவ் ரிவ்யூ பயமாக எழுதி ஒரு சிங்கிள் ஸ்டார் போட்டுவிட்டேன். செலர் கால் பண்ணி சார் அந்த ரேட்டிங்ஸை மட்டும் தூக்குங்க, நான் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுறேன், உங்கள் அக்கௌண்ட்டுக்கே காசு போட்டு விட்றேன் அப்படின்னா அந்த பர்சன் யார் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சு. அந்த பர்சன் யாருன்னா அந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் செல் பண்ணுற ஒரு பர்சன். அப்போது நான் என்ன இல்லை எல்லாமே நினச்சிட்ருக்காங்கன்னா அமேசான்னா ஜெஃப் பேசஸ் தான் செல் பண்ணுறாரு, ஃப்ளிப்கார்ட்னா அந்த ஓனர் தான் செல் பண்ணுறாரு. அப்போ தான் இந்த விஷயம் தெரியும். ஸோ அப்போ எங்கள் அப்பா வந்து ஆல்ரெடி ஒரு ரீட்டெயிலர் தான், ரொம்ப பெரிய ரீட்டெயிலர், ஜஸ்ட் ஒரு ப்ரொவிஷனல் ஸ்டாப். அவர் வந்து ஒரு ப்ராடக்ட்ஸை வாங்கி ₹1-2 லாபத்துக்கு வித்துட்டுருக்காரு. ஒரு சோப்பு வாங்கினா ஒரு எம்ஆர்பி ப்ரைஸுக்கு ₹1 தான் கிடைக்கும். ஆமாம். அதே மாதிரி நம்ம ஏன் ஒரு ரீட்டெயிலாக மாறக்கூடாது, நமக்கு தெரிஞ்ச ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எடுத்து செல் பண்ணக்கூடாதுன்னு ஆரம்பித்தேன். ரொம்ப ஏன்னா அப்போ யாருக்குமே இங்கே சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை, இன்றைக்கி வரைக்கும் அதே தான் தமிழ். ஆனால் ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்பாங்க, சார் நீங்கள் இவ்வளோ இ காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறீங்க சம்பாதிக்கிட்டுருக்கீங்க, நீங்கள் எதுக்கு யூடியூப்பில் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க? இது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு கேள்விகள்லாம் வருது. ஹிந்தியில் தடுக்கி விட்டால் நிறைய யூடியூப் சேனல் இ காமர்ஸை பற்றி சொல்லிக் கொடுக்க, ஜாகா செல்லர் கேன் ஒரு லேடி பயங்கரமாக சொல்லிக் கொடுப்பாங்க, இகாம் டெக்தா, இப்போ நிறைய யூடியூப் சேனல் இருக்குது. எல்லோருக்கும் ஒரு ஃபேம் தானே, ஒரு ஆசை தானே, யூடியூப்பில் வந்தால் நமக்கு ஒரு பேர் புகழ் கிடைக்கும். நம்ம ஆனால் தெரிஞ்ச விஷயத்தை பேசினா தான் நல்லது, தெரியாமல் ஒரு மூவி ரிவ்யூ பண்ணுறதுலாம் வேஸ்ட்டு. அப்போயே நான் முடியுது. அப்போ நான் வந்து இ காமர்ஸை பற்றி பேசுகிறேன்ட்டு பேச ஆரம்பித்தேன் கொஞ்சம் கூட வியூஸ் வரவே இல்லை, மிஞ்சி போனால் 50, 100, 150 அப்படியே வந்துருந்துச்சு. பட் ஃபர்தராக கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோத் கிடச்சிது, ஒரு ஆர்கானிக்காக க்ரோத் வந்து ஒரு 1-1.5 இயர்ஸ் கழிச்சு கிடச்சிது. அப்படியே நான் ட்ராவல் போயிட்டுருக்கு. இப்போ நிறைய அவங்களுக்காக நான் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், என்னோடய பிஸ்னஸ்க்காக ரிசர்ச் பண்ண போய் என்னோடய ஃபாலோவர்ஸ்க்காக ஃபர்தராக நிறைய ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டே இருக்கேன். அதோட கேஸ் ஸ்டடிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், அவங்ககிட்டருந்து நிறைய டேட்டாஸ் இன்ஃபேக்ட். என்னென்னா என்கிட்ட வீடியோஸ் பார்த்துட்டவங்களே, சார் நீங்கள் இதை பற்றி பேசலாமே, எனக்கு ஒரு யோசனை அப்படின்ட்டு எனக்கு இதை சொல்லுவாங்க. சார் இதை நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள், நீங்கள் வந்து ஃபோட்டோஷாப்லாம் தேவையில்லை, நம்ம இந்த வெப்சைட்டில் போய் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணாலே பேக்ரவுண்ட் ஒயிட்டாக வரும். நிறைய அவங்களும் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நான் ஓப்பனாக சொல்லிவிடுவேன், நான் வந்து எக்ஸ்பர்ட் கிடையாது, நானும் ஒரு லேர்னர் தான், நீங்களும் ஒரு லேர்னர் தான், எனக்கு தெரிஞ்ச நான் உங்ககிட்ட சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் ஷேரிங் தான். தட்ஸ் ஆல். இப்போ நான் வந்து இ காமர்ஸ் வந்து தோணுன்னு விருப்பப்படுறேன் சார், எனக்கு அடிப்படை தேவைகள்லாம் என்னென்ன நான் முதல்ல நான் பூர்த்தி பண்ணிக்கணும், எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இப்போ ஒரு சில பேர் சொல்கிறாங்க, உங்களுக்கு தெரியுமா, படிச்சிருக்கீங்களா, ஒரு கோர்ஸ்லாம் போனீங்களா, இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க அப்படின்னும் போது நான் அதெல்லாம் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டில் செல் பண்ணும்போது பிகாஸ் ரெண்டு டைப் இருக்குது இ காமர்ஸில், ஃப்ளிப்கார்ட் அமேசான் அந்த மாதிரி ஒரு தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டில் செல் பண்ணுறதும் இ காமர்ஸ் தான். உங்களுக்குன்னு ஒரு ஓன் வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணி அதில் ப்ராடக்ட்ஸ் லிஸ்ட் பண்ணி செல் பண்ணுறதும் இ காமர்ஸ் தான். டைப் டூ இருக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி வெப்சைட், அதில் நீங்கள் செல் பண்ணுறதுக்கு ரொம்ப நாலேஜபிள் பர்சனாக இருக்கணும் அவசியம் இல்லை. பட் ஆனால் டைப் ஒன்னுக்கு வந்து ரொம்ப நாலேஜபிள் பர்சனாக இருக்கணும், ஒரு கேம்பெயின் ரன் பண்ண தெரிஞ்சுக்கணும் ஃபேஸ்புக்லேயோ யூடியூப்லையோ கூகுள் ஆட்ஸ் எல்லாத்துலேயுமே. ஆனால் ஒரு தேர்ட் பார்ட்டி வெப்சைட் செல் பண்ணும்போது ஒரு பேசிக் நாலேஜ் இருந்தாலே போதும். ஒரு ஃப்ளிப்கார்ட் அமேசான் செல் பண்ணுறது, ஆமாம், ஓகே, ஒரு ஜிமெயில் ஃபேஸ்புக் ஆக்சஸ் பண்ண நாலேஜ் இருந்தாலே அதுக்கு அடுத்த கட்டமாக அப்படியே போக ஆரம்பிச்சிடலாம், ஜஸ்ட் ஒரு டியூட்டோரியல் மாதிரி தான். ஆனால் ஒரு ஓன் வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நாலேஜ் நிறைய தேவைப்படும், அடுத்த கட்டத்துக்கு போக தேவைப்படும். அதனால தான் வந்து
எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸை சொல்லி கொடுக்கணும் தான் நான் ஃபஸ்ட்டு எல்லாமே வந்து தேர்ட் பார்ட்டி வெப்சைட்லேயே சேல் பண்ணுங்க. கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கிறது தான் செய்யும், மார்ஜின் கம்மியாகவே இருக்கு, இஷ்யூஸ் இருக்கும், ஆனால் அதே மாரி நீங்கள் காசு பார்க்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் கொண்டு வந்தேன். என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் துவங்குறவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க, அது எப்படி தாண்டி வரணும்னு ஜெபாஸ்டின் சொல்கிறாரு? ஃபஸ்ட்டு சொல்கிறது என்னென்னா, உங்களுக்கு ஒரு ஜாப் இருந்தால் அதை விட்டுட்டு வராதிங்க. உங்கள் டிஎல் திட்டுறாங்கன்ட்டு திடீர்னு பிஸ்னஸ் தொடங்க வராதிங்க. எல்லோரும் என்னென்னா வந்து இந்த அந்த கவுண்டமணி சேர்ந்தல் கதை மாதிரி தான் ஓடிட்டுருக்கு. கப்பலில் வேலை 10,000 சம்பளம் மாதிரி இங்கே வந்து உடனேலாம் காசு பார்க்க முடியும். யாவ் டு மேக் அ ஹார்ட் ஒர்க், அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் சஸ்டெயின் ஆகும். ஒரு ஒரு ப்ராடக்ட் மிஸ் பண்ணாலே அந்த சர்ச் இன்ஜினில் போய் ஆப்டிமைஸ் ஆகிறதுக்கே டைம் எடுக்குது. ஸோ ஈவன் என்னோடய யூடியூப் வீடியோஸ் பார்க்குறவங்க ஃபஸ்ட்டு மந்த்தே 1 lakh எடுக்கிறவங்க பார்த்துருக்கேன், ஃபஸ்ட்டு மந்த்தே ஒரு 4,000-3,000 எடுக்கிறவங்களும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஓகே, ஸோ அவங்களோட ப்ரொக்ரெசிவ் வந்து அடுத்தடுத்த கடத்து போயிட்டுருக்கு. அந்த 1 lakh அச்சீவ் பண்ணவங்களுக்கு இவங்களுக்கு என்ன வித்தியாசம், ஏதோ ஒரு சின்ன ஒரு மைனர் பாயிண்ட் டிமாண்ட்ஸ் ஏதோ ஒன்றில் மிஸ் ஆகிருக்கலாம், ஆனால் அந்த 5-3,000 சம்பாரிச்சவங்க அடுத்த மாதம் 5,000, அடுத்த மாதம் 10,000 அப்படி ஒரு சேல் போயிட்டு தான் இருக்குது. ஏதோ ஒரு சின்ன கிராஃப் இறங்கினா கூட எதுனால அப்படின்றத நம்ம கவனித்து அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட பொட்டன்ஷியலை போட்டு டெவலப் ஆகலாம். ஆனால் எனக்கு அடுத்த மாதமே நான் வந்து ஒரு ஆஃபீஸில் வாங்குற சம்பளத்தை நான் இதில் வாங்க ஆரம்பிக்கணும் அப்படின்றது தப்பு. பிகாஸ் மணி ரொட்டேஷன் பண்ணணும். நீங்கள் திடீர்னு 1 lakh அச்சீவ் பண்ணாங்களா, அவங்க வந்து பெருசாக சம்பாரிச்சிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா 1 lakh சம்பாரிச்சிட்டாங்கன்னா அடுத்த மாதம் அவங்களுக்கு 2 lakh சேல்ஸ் வர்றதுக்கான ப்ராடக்ட்ஸை வாங்கி வைக்கணும். ஸோ அந்த இடத்துல மணி ரொட்டேஷன் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் கோப் அப் பண்ணி, ஏன்னா எல்லாருமே பாருங்கள் எடுத்தோருமே பிஸ்னஸ் ஆரம்பிச்சிக்க மாட்டாங்க. ஒரு ஒரு நான்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஏன்னா எனக்கு எதுவும் ஒரு நாலேஜுமே கிடையாது. படிச்சுட்டு இருந்தால் திடீர்னு பிஸ்னஸ், ஸோ படிச்சுருந்த பையனுக்கு ஒரு 100 rupees பாக்கெட் மணியை எப்படி வந்து நம்ம செலவு பண்ண தெரியாது. திடீர்னு போய் பிஸ்னஸ்னால் நம்ம அடுத்த ஒரு பொருளை நம்ம வாங்கி வைக்கணும், நம்ம இன்றைக்கி ஒரு லாபம் வந்துச்சுன்னு உடனே செலவு பண்ணக்கூடாது. அடுத்த மாதத்துக்கு டபுள் சேல்ஸ் கிடந்தால் அதுக்கு வாங்கி வைக்கிற பொருள் வாங்கி வைக்கிற அளவுக்கு நமக்கு காசு இருக்கா, ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது காசு இருக்கா, அந்த மணி ரொட்டேஷன் பண்ண காசு இருக்கா, ரிட்டர்ன்ஸ் வந்தாலும் அதை வந்து எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருது அதெல்லாம் அனலைஸ் பண்ணணும். அப்புறம் மானிட்டர் பண்ணணும் ஒவ்வொரு நாளும் நடக்கிற சேல்ஸை. பட் பார்ட் டைமாக பண்ணலாம். உடனே கேட்டாங்க, சார் இவ்வளோ மானிட்டர் பண்ணியிருக்கா, பார்ட் டைம் பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு சேல்ஸ், ஏன் இன்றைக்கி எதுக்கு இவ்வளோ சேல்ஸ் வந்துருக்கு நம்ம எழுதி வச்சுக்கணும் கேலண்டரில். வீக்கெண்ட் சேல்ஸா, வீக் டே சேல்ஸா, நான் ஒரு கேம்பெயின் ரன் பண்ணால் கூட எந்த நாளில் போகுது, வீக் டேஸில் போகலாம், வீக்கெண்டில் போகலாம், வீக்கெண்டில் எந்த டைமில் போகுது, வீக் டேஸில் எந்த டைம். நீங்கள் ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோஸ் அப்லோட் பண்ணாலே ஃப்ரைடே ஒரு ஈவினிங் போட்டால் நல்லா ஒரு ரீச் கிடைக்கும் ப்ரைம் டைமில். ஆமாம், அந்த மாதிரி இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கும். அது எல்லாமே வந்து நம்ம வந்து ஒரு பெரிய இன்ஸ்டியூட்டில் படித்தா வரவே வராது. ரியல் டைமாக நம்ம களத்தில் இறங்கி அனுபவம் தான் இது எங்கேயுமே நீங்கள் கற்றுக்கவே முடியாது. அது மட்டும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா எவ்வளோ இன்ஸ்டியூட் இருக்குது, நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க, 5 years கழித்து கோடம்பாக்கம் நுங்கம்பாக்கம் அண்ணாநகர் எல்லா இடத்துலையுமே இங்கே இகாமர்ஸ் கற்றுத்தரப்படும் ஒரு போர்டை மாட்டிட்டு இப்போ எப்படி C++ ஜாவா பைத்தானா சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி சொல்லித்தருவாங்க. ஒரு நாள் அதுக்கான காலம் நேரம் வந்து ரொம்ப தூரம்னால ரொம்ப கம்மியாகிட்டு இருக்குது, காலம் கடந்து கொண்டே இருக்குது. ஆமாம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு நாலேஜ் தான். இப்போ எல்லா இடத்துலையும் கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன்ட்டா வாங்க நான் கற்றுக் கொடுக்குறேன், ஏன்டா வாங்க, பிகாஸ் ஒரு எஜுகேஷனே ஒரு பிஸ்னஸாக மாறிடுச்சு இல்லையா, அதனால் 5 years கழிச்சு கண்டிப்பாக நடக்கும். இப்போ இந்த கொரோனா டைம்லலாம் பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு இழப்பு ஏற்படுகிறது. இந்த இந்த வேலை எனக்கு வேண்டாம், நான் போயிடுறேன் அப்படின்னும்போது உங்களை போன்ற நபர்கள் போடக்கூடிய வீடியோக்களை பார்த்து ஈர்க்கப்பட்டு வரவங்களும் இருக்கிறாங்க, அல்லது வேலையில் இருந்துக்கிட்டே பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறவங்களும் இருக்கிறாங்க. இவங்களுக்கு நீங்கள் சொல்கிற சஜஷன் என்ன? வேலையில் இருந்துகிட்டே இதை பாருங்கள், எதையுமே ஃபுல் டைமாக பார்க்காதீங்க. மல்டிபிள் ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் என்றைக்குமே உங்களுக்கு கைவிடாது. நீங்கள் ஒரு ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் அதிகமாக இருக்குன்னு இன்னொரு ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் கட் பண்ணாதீங்க. இன்றைக்கி வரைக்கும் நான் வந்து இகாமர்ஸ் நான் நல்லா எல்லா இடத்துலையும் சொல்லிட்டுருக்கேன், நான் பார்ட் டைமாக தான் பார்த்துட்ருக்கேன். எனக்கு இன்கம் வந்து என்னோட அதிகமாக ரெவன்யூ பார்க்குறவங்க இருக்காங்க, அவங்கள பார்த்து நான் உடனே ஃபுல் டைமாக அதை நான் இறங்கலை. ஸோ ஃபுல் டைமாக எதையும் பார்க்காதீங்க. எல்லாமே இதை வந்து பிஸ்னஸை முக்கியமாக இகாமர்ஸ் பிஸ்னஸை பார்ட் டைமாக பாருங்கள். ஏன்னா ஈவினிங் வந்து உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது, ஆனால் அந்த டைமை நம்ம தப்பாக தான் யூட்டிலைஸ் பண்ணிகிட்ருக்கோம் இவ்வளோ நாளாக. ஸோ அதனால் நீங்கள் பார்ட் டைமாக பாருங்கள், எதையுமே ஃபுல் டைமாக உடனே விட்டுட்டு போகாதீங்க. தட்ஸ் ஆல். மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ வேணும்னு சொல்ல முடியுமா செபாஸ்டியன் சார்? சார் அதான் சொன்னேன் சார், சிஸ்டம், பிரிண்டர்ஸ், பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸ், ஜிஎஸ்டி எடுக்கிறதுக்கெலாம் இப்போ நம்மளே கூட யூடியூப்பில் ஒரு 4 வீடியோ பார்த்து ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம். இல்லை ஒரு நல்ல ஆடிட்டர் பார்த்தா 500-2,000 rupees கூட வாங்குறாங்க, மந்த்லி ஜிஎஸ்டி ஃபைலிங் இருக்குது. அதெல்லாம் போக நீங்கள் செலக்ட் பண்ணுற ப்ராடக்ட்டை பொறுத்து மாறும் சார், நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. என்னோடய மேனுஃபேக்சரோ ஒரு ஹோல்சேலரோ எனக்கு ஒரு ரேட்டு கொடுப்பாங்க, உங்களுக்கு ஒரு ரேட்டு கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து மாறுபடும். நம்ம ஃபிக்ஸடாக சொல்ல முடியும், மணி வைஸ் எதுவும் நம்ம ஃபிக்ஸடாக சொல்ல ஃபிக்ஸடாக சொல்ல முடியாது. ஆனால் அந்த ப்ராடக்ட் செலக்ஷனுங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் பேசும்போது தெரியுது ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுறதை பொறுத்து தான் எல்லாமே அமையுது அப்படிங்கிறீங்க, அது எப்படி செலக்ட் பண்ணுறது? ஆமாம், கண்டிப்பாக இங்கே என்ன ஒரு பெரிய ஒரு கான்ஸ்பிரசி தியரி மாதிரி இருக்குன்னா, ஒரு ரீட்டைலர் எப்படி சம்பாதிக்க முடியும், ஒரு ரீட்டைலர் எவ்வளோ கம்மி மார்ஜின் சம்பாதிக்க முடியும், ஒரு ரீட்டைலர் என்ன தப்பு பண்ணுறான்னா ஒரு பொருள் அப்படியே மேனுஃபேக்சர்கிட்ட வாங்கி இப்படியே கொண்டு போய் எண்டியூசர்கிட்ட கொடுக்கலாம், அதை ப்ரொபகேட் பண்ணணும், வேறு விதமாக வந்து அதை மாற்றணும். நிறைய இப்போது ரீசெண்டாக யூடியூப்பில் சார் நான் வந்து சார்கோல், அதுக்கு பேர் கறித்துண்டுன்னு நினைக்கிறேன், என்கிட்ட நிறைய இருக்குது, சேல் பண்ண முடியுமா? சேல் பண்ண முடியுமா? சார்கோல் அஃப்கோர்ஸ் அமேசானில் சேல் பண்ண முடியும். அந்த அப்சல்யூட் பார்பிக்யூ சிக்கன் சொல்லுவாங்க, இந்த ஒரு சின்ன ஒரு டின்னில் போட்டுட்டு அந்த கறித்துண்டுலாம் போட்டு எரிய வச்சுட்டு மேலே சிக்கன் ரோல் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவங்க வந்து அதை வாங்குவாங்க.
பிகாஸ் அது ரீயூசபிள் தான், எப்பவுமே வாங்கிட்டே இருப்பாங்க, விற்கலாம் 1 kg இவ்வளோன்ட்டு. அதே சார்கோலை நீங்கள் வேற எதுவுமே ப்ரொபகேட் பண்ணுங்கள், பவுடராக மாத்திரி ஒரு சின்ன டப்பாவில் போட்டுட்டு இதை வச்சு பல்ல வளர்க்குனா ஒயிட் டீத் நீங்கள் ஆகுன்னு சொல்லுங்கள். ஸோ அதோட வேல்யூ எங்கேயே போகும்? 1 kg நீங்கள் 250 ரூபா வைக்கிறதுக்கு 100 grams 100 ரூபாய் கூட வித்துடலாம். ஸோ அப்போ எந்த இடத்துல ஒரு ரீட்டைலர் வந்து யோசிக்கணும், ஒரு பொருளை எப்படி மாற்றி நம்ம எண்ட்யூசர் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படிங்கிற, மார்க்கெட்டிங் பண்ணலான்றதை விட அதை எப்படி அதை கன்வெர்ட் பண்ணலாம், இன்னமும் கூட வேறு விதமாக கன்வெர்ட் பண்ணலாம், ஒரு காஸ்மெட்டிக்ஸ் ப்ராடக்டாவோ இல்லை வேறு ஒரு ப்ராடக்டாவோ அப்படியே கொண்டு போய் கொடுத்தா லாபம் கம்மியாக தான் வரும். ஒரு கறித்துண்டு அப்படியே கொண்டு போய் கொடுத்தா கறித்துண்டு தான், கறித்துண்டு வேறு விதமாக மாற்றினா. ஸோ சிம்பிள் தான். இப்போது வந்து நிறைய இடத்துல வில்லேஜ் சைடில் இந்த கூழாங்கல்னு சொல்லுவாங்க, அதை அப்படியே கொண்டு போய் கொடுத்து விற்கிறவங்களும் பார்த்துருக்கேன், அதை பாலிஷ் பண்ணி பெப்பிள் சொல்லிட்டு இந்த ஃபிஷ்ஷு டேங்கில் போடுற. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு ரீட்டெய்லர் அப்படியே கொண்டு போய் அப்படியே கொடுத்தீங்கன்னா மார்ஜின் கம்மியாகும். யூ ஹவ் டு ப்ரொபகேட் இட், வேறு விதமாக மாற்றணும். ஸோ அதுதான் இங்கே விஷயம். அந்த ஸ்ட்ரகிள் யாரும் அந்த பொட்டன்ஷியல் யாரும் இங்கே ஏற்றுக்கிறது கிடையாது மாட்டேங்குது. ஸோ அதுதான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. இப்போது செபாஸ்டியனும் நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு, உங்களை போன நபர்களும் இந்த மாதிரி பேட்டிகள் கொடுத்து அதன் மூலமாக விழிப்புணர்வு ஏற்படுத்துறீங்க. ஆனாலும் கூட மக்களுக்கு ஒரு தயக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது, நம்ம எதுக்காக இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எதுக்காக நம்ம போகணும், மேபி ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கலாம். ஏன்னா ஆன்லைனாலே நீங்கள் ஒரு வார்த்தை கூட சொன்னீங்க, ஆன்லைனாலே மோசம் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்க. அப்போ இன்றைக்குமே மக்களுக்கு இந்த மைண்ட் செட் இருக்க தான் செய்யும். கண்டிப்பாக. அப்போ ஏன் இன்னும் வராமல் இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பொதுவாக வந்து எல்லா மக்களும் தெரியல, ஆனால் என்ன அப்ரோச் பண்ணுற எல்லா பர்சன்ஸுமே நிறையா பேர்கிட்ட பார்த்துருக்கேன், டாக்குமெண்டேஷனுக்காக பயந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்காங்கன்னா நம்ம நாட்டில் மட்டும் தான் சார். டாக்குமெண்டேஷனுக்காக ஜிஎஸ்டி இல்லாமல் எதாவது ப்ராடக்ட் செல் பண்ண முடியுமா சார் இ காமர்ஸில்? ஜிஎஸ்டி கண்டிப்பாக வேணுமா சார்? ஜிஎஸ்டின்றது ஃப்ரீயாகவே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், இல்லைனா மிஞ்சி போனால் ஒரு 500 rupees ஒரு ஆடிட்டர் கொடுத்தா ரெஜிஸ்டர் பண்ணி தந்துடுவாங்க, ஒரு டாக்குமெண்ட் வைஸ் கொஞ்சம் அப்படி இப்படி மாறும், தட்ஸ் ஆல். ஆனால் ஈஸியாக ஒரு பேன் கார்டு இல்லாமல் யாராக இருக்கீங்களா, ஆதார் கார்டு இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்கள் பேரில் நான் கூட உங்கள் வீட்டில் உள்ள பேரில் யாரோ ஒரு பேரில் ஜிஎஸ்டி ஓப்பன் பண்ணுறேங்க, ஏன்னா ஒரு ஜாபுக்கு போகிறேன் எனக்கு பயமாக இருக்குது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண, உங்கள் அப்பா அம்மா பேர் தொடங்குங்க இல்லை உங்கள் ஒய்ஃப் பேரில் தொடங்குங்க. ஜிஎஸ்டிக்காக இன்றைக்கு வரைக்கும் நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்காங்க. சப்போ ஜிஎஸ்டி எடுத்தால் நம்ம லைஃப்லாம் பிஸ்னஸ் ரன் பண்ணால் நீங்கள் மந்த்லி வைப் பண்ணுங்கள், பிஸ்னஸ் ரன் ஆகலையா டெம்பரரியாக க்ளோஸ் பண்ணி வைக்கலாம், இல்லைனா பர்மனெண்ட்டாக கூட க்ளோஸ் பண்ணலாம். சிம்பிள், இந்த ஒரு விஷயத்துக்காக ஜிஎஸ்டி இல்லாமல் எந்த ப்ராடக்ட் செல் பண்ணலாம், ட்ரேட்மார்க் இல்லாமல் என்ன ப்ராடக்ட் செல் பண்ணலாம், இப்படி தான் கேள்விகள் வருது. தர டாக்குமெண்டேஷனை பார்த்து நம்ம மக்கள் பயப்படுறாங்க, அது எனக்கு இன்றைக்கி வரைக்கும் ரொம்ப ஒரு கசப்பான ஒரு அனுபவம் தான். இல்லை, அது மக்கள் அச்சத்தில் காரணமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஒரு தேவையில்லாத ஒரு அச்சம் தான். இப்போ நீங்கள் ஒரு பெரிய சேனலில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, நான் ஒரு பிஸ்னஸ் ஓப்பன் பண்ண பயப்படுறேன், ஏன்னா டேக்ஸ் அது இது, வீட்டில் வேறு ஒருத்தர் பேரில் ஸ்டார்ட் பண்ணுறேன், சிம்பிள் முடிஞ்சிச்சு, அன்றைக்கூட முடிஞ்சிச்சு, அவங்க பேரில் செக் புக் எல்லாமே கொடுத்துருங்க, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணால் மக்கள் அச்சப்படாமல் உள்ளுக்குள்ளே வரலாம். டாக்குமெண்டேஷனை பார்த்து பயப்படாதீங்க, அதை மட்டும் தான் நான் தெளிவாக சொல்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம இ காமர்ஸ் பற்றி பல விதமான விஷயங்களை அவர்கிட்ட நம்ம பேசி தெரிஞ்சிருக்கிறோம். ஆனால் இதே இ காமர்ஸ் உள்ளே இருக்கக்கூடிய ட்ராப் ஷிப்பிங் இருக்குது, பிளாகிங் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, யூடியூப் இருக்குது, பல விஷயங்கள் இருக்குது. அதை பற்றிலாம் ஏன் இன்னும் செபாஸ்டின் சார் பேசலை அப்படிங்கிறத நம்ம அவர்கிட்ட கேட்க இருக்கிறோம். அதற்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அதுக்கான பதிலாக அவர்கிட்ட வந்து கேட்டு பெற இருக்கிறோம். ரொம்ப நன்றி. மற்றும் ஒரு பிசினஸ் பாஷா நிகழ்ச்சியில் உங்களுக்கு சந்திக்கிறேன். வணக்கம்.